Hi friends, இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி வைக்கலாங்கறத பார்க்க போறோம். அதுக்கு 1/2 கிலோ மீன் எடுத்துர்க்கேன். அதுக்கு தேவையான பொருள் இங்க இருக்கு. மஞ்சள்தூள், மல்லித்தூள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெந்தயம், மிளகாய்த்தூள், எண்ணெய், புளிக்கரைசல் இங்க கரைச்சி எடுத்துர்க்கேன். 2 லெமன் சைஸ் வந்து புளியை நான் கரைச்சி இங்க எடுத்துர்க்கேன். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊத்திக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரியும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு இந்த மாதிரி நல்லா நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கிறேன். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும். கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். எல்லாம் நல்லா மடங்கிடுச்சு. இப்போ நான் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சில பேர் புளிக்கரைச்சல்லே வந்துட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி ட்ரையாக போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துருவேன். அப்போ தான் அந்த மசாலா ஸ்மெல் சீக்கிரமாக போயிடும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் புளிக்கரைச்சல் வந்து நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். லைட்டாக வறுத்துட்டேன் இப்போ அந்த மசாலாவை. அடுத்து புளிக்கரைசல் எடுத்து ஊற்ற போகிறேன். புளிக்கரைசலை ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நல்லா கொதிக்குது. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கிட்ட கொதிச்சதுக்கப்புறம் மீன் போடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உப்பு தேவைக்கு அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் குழம்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
குழம்பு நல்லா இப்போ கொதிஞ்சிட்ருக்கு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருமோ அப்போ தான் வந்து கரெக்டான பதம். குழம்பு நல்லா கொதிக்குது, மசாலா ஸ்மெல் இப்போ போயிடுச்சு. இப்போ மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீனை ஆட் பண்ணிவிட்டு மீனை ஆட் பண்ணதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் எடுத்துருக்கிறது பால் மீன் சொல்லுவாங்க, அது மாதிரி நிறையா டைப் ஆஃப் இல்லாமல் நிறைய டைப் ஆஃப் கடல் மீன்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மீனை ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 5 மினிட்ஸ் தான் இது கொதிக்க வைக்க போகிறேன். ஓகே, இப்போ மீன் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். இப்போ மீன் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான பால் மீன் குழம்பு ரெடி.